ஹை டியர்ஸ் வெல்கம் டு ஜெயர் சீரி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நினைத்தேன் வந்தாய் சீரியலில் அடுத்த எபிசோடில் என்ன வரும்ங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சீன் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நாலு பசங்களையும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார் அப்போ அந்த பசங்களில் வந்து அஞ்சலி கேட்பாங்க நம்ம அப்பாவை கொல நம்ம அம்மாவை கொலை பண்ணது யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னா அவர் ரொம்ப அழுதுருவார் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பேக்ரவுண்ட் சாங் வருது நாலு பசங்களே நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவார் அந்த பசங்களும் அளத்தா செய்வாங்க அவங்க அம்மாவும் நினச்சி அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்த மாதிரி காட்டிட்டாங்க ஸோ வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடரோட உடம்புல வந்து இந்துவோட ஆன்மா வந்துட்டு ஸோ வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க சுடரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அதாவது சுடருக்கு வந்து சுடர் வந்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்து தான் அவங்க உடம்புக்குள்ளே போய் இருக்காங்க ஸோ இந்து வந்து ஆக்ரோஷமாக மனுவை பார்த்தோன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க கிட்ட வந்து மனோவை பார்த்து மிரட்டுறாங்க ஏய் நான் உன்னை ரொம்ப நல்லவன நினச்சேன் அதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சு நீ இவ்வளவு மோசமானவளா எளில கல்யாணம் பண்ணனுங்கிறதுக்காக நீ இவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பார்த்திருக்கேங்கிறதை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்க அப்படி கேட்ட உடனே மனோவுக்கு த மனம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இவளுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துட்டு மனவுக்கு அப்புறம் இவங்க திரும்ப பேசுறாங்க இல்ல நீ வந்து என் என் குழந்தைங்களோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் எழிலோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் நீ எளில கல்யாணம் பண்ணிக்க கூடாது நான் கல்யாணம் பண்ணிக்க விடவும் மாட்டேன் இது ஏன் குடும்பம் இது ஏன் பசங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி இந்துதான் பேசுறாங்க ஆனா அவங்களோட கண் பறவைக்கு என்னது சுடர் பேசுற தான் தெரியுது சோ அந்த மாதிரி வந்து சுடருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கு அதாவது மனோவுக்கு சோ மனோ ரொம்ப பயப்படுறாங்க கடைசி எதிர்த்து மனோ பேசினோடனே சுடருக்கு கோவம் வந்து என்ன பண்ணிடுறாங்க கழுத்தை புடிச்சு வந்து அப்படியே தூக்கிடுறாங்க அதாவது நிக்கிற மனவோட கால் ரெண்டும் தரைய விட்டு மேலே போகுது அந்த அளவுக்கு நிக்கிறவங்களை அப்படியே கழுத்த தொண்டையை தூக்கிட்டாங்க தூக்கின தூக்கி கையை விட்டுடுறாங்க திரும்ப கீழே டக்குன்னு விழுந்துட்டாங்க மனம் உடனே அதை நினைச்ச உடனே மனம் ரொம்ப பயந்துட்டாங்க அப்புறம் அந்த செல்வியை பார்த்த உடனே சுடர் சொல்றாங்க அதாவது இந்து சொல்றாங்க ஹம் உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் நல்லா தைலம் தேய்ச்சி தூங்கவை அப்பந்தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போயிட்டாங்க அப்புறம் செல்வி செல்விதான் ஐயோ வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மனவை கூட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எழில் அவரோட ரூமில் உட்காந்து பசங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாரு இப்படி பசங்களை வந்து இந்து இப்படி போயிட்டே இந்து பசங்க நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தியா ஆனால் உனைய கொன்று அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் அது யாருன்னு தெரிஞ்சு அதை நான் சும்மாவே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க ஸோ வருத்தப்பட்டு இருக்கும் போது சுடர் உள்ள வராங்க ரூம்குள்ளே அதாவது இந்துவா தான் வராங்க இந்துவோ உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க ஆறுதல் சொல்கிறாங்க எழில் அப்படின்றாங்க எழில்னு கூப்பிட்டு அவருக்கு சந்தேகம் வந்துரும்ல அப்புறம் சரி சார் கூப்பிடுறாங்க அவர் வந்து தான் இந்துதாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு அண்ட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேசிட்டே இருக்காங்க அதாவது சுடர் பேசுற மாதிரி இந்து பேசுறாங்க சார் நீங்க கவலைப்படாதீங்க சார் நீங்க ஏன் இவ்வளோ வருத்தப்படணும் அப்படிலாம் இல்ல பசங்களை வந்து நம்ம நல்லா பாத்துக்கலாம் அதாவது தான் வந்து பசங்களை பாத்துக்கணும் உங்களை நம்பி தானே நான் விட்டுட்டு போனேன் என்ன அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி முழுக்கிறாங்க எழில் இல்ல உங்களை நம்பிதானே இந்து மேடம் வந்து பசங்களை விட்டுட்டு போனாங்க அதனால நீங்க தான் சார் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எழில் அழுதுகிட்டே சொல்வாரு பசங்களுக்காகவாது இந்து இருந்திருக்கலாம் எனக்கு எதாவது ஆயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க என்ன இப்படி பேசுறீங்க அவங்க போகணும்னு விதி இருந்திருக்கு விதி அவங்க தான் போகணும்னு இருந்திருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் அதான் அப்படி நடந்துருச்சு இந்து மேடம் எப்போ உங்க கூடவே இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று இந்துவோட போட்டோவே இந்துவே களாடுறாங்க எள்ளில் கேட்குறாங்க சுடர் ஏன் இந்துவோட ஃபோட்டோவை கலட்ற அப்படின்றாங்க இல்லை இல்லை சார் நீங்கள் வந்து இந்து மேடம் வந்து கொஞ்சம் நினைக்காமல் இருங்க அப்போ தான் உங்களுக்கு பசங்க மேலே கான்சன்ட்ரேஷன் போகும் அந்த பசங்க பாவும் அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்கள வந்து முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் தான் நல்லா பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்து மேடம் பற்றி கொஞ்சம் நினைக்காம நீங்கள் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க சார் நீ உங்களோட கோவம் அப்புறமா இந்த ஃபோட்டோவை நானே கூட வந்து இங்கே வச்சிடுறேன் அது வரைக்கும் இந்த ஃபோட்டோ என்னோட ரூம்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சுடர் வந்து அந்த ரூம் ரூமை விட்டு போயிட்டாங்க பசங்கள் ரூம்குள்ளே வராங்க அதாவது இந்துவாகவே தான் வராங்க பசங்க பார்த்தோன்னா அபி வந்து தூங்காமல் தான் சும்மா படுத்திருப்பாங்க எழுந்திரிச்சு உட்காந்துனே என்ன அபி நீ தூங்கலையா அப்படின்னு கேட்காங்க இந்து இல்லை இல்லை சுடர்னா எனக்கு தூக்கம் வரல எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்கா அந்த கில்லர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நீ கவலைப்படாத உன் அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொன்னால் அம்மா மாதிரியா ஆ ஆமாம் அம்மா மாதிரின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி டக்குன்னு முழிச்சிட்டாங்க சொன்னால் உண்மையாக உண்மையா இருப்பே இல்லை சுடர் அம்மா மாதிரி இங்க கூடவே இல்லை அப்படின்றாங்க உடனே டக்குன்னு காவியாகவும் எழுந்துச்சு இருப்பேன்னு சொல்லு சுடர் அப்படின்றாங்க கவினும் அதே தான் சொல்லுவாங்க என்ன யாருமே தூங்கலையா அப்படின்னு எழில் இவங்க சுடர் கேக்குறாங்க அதாவது இந்து ஆமா நாங்கள் யாருமே தூங்கலை நீ எங்க கூட தூங்குறியா இன்னைக்கு அப்படின்னு கேட்டோன்னே சுடர் ஒரே சந்தோஷம் அதாவது இந்து தானே இந்து வந்து அஞ்சலி அவங்க மேல போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு அஞ்சலியோட பிளேஸ்ல படுத்துட்டு பாப்பாவை அவங்க மேல போட்டுக்கிட்டாங்க அதாவது சுடரோட மேல பாப்பா தூங்குறாங்க பக்கத்துல மத்த மூணு பசங்களும் படுத்துருக்காங்க ஸோ நாலு பேர் கூடையே சுடற்படுத்து தூங்கிட்டாங்க அதாவது இந்து அப்போ கரெக்டாக அந்த ஒரு ஒரு சாமியார் வந்து எப்போவும் அந்த இன்னைக்கு கெட்ட சக்தியெல்லாம் நான் வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காருல்ல எங்கேயோ ஒரு சுவாமிஜி அவர் எழில் வீட்டு வாசலுக்கு வந்துட்டார் அவர் யாருன்னே தெரியலை பட் வாசலுக்கு வந்து நின்று இன்னைக்கு உன்னோட சக்தியை ஃபுல்லாக நான் கட்டுப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை நினச்சிட்டு சொல்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்